ஒரு காரணம் இல்லை. அண்ணன் தம்பியும் சந்திக்கிறதுக்கு காரணம் நோக்கம்லாம் இருக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. எனக்கு தனிப்பட்ட இதில் வந்து பேசுகிறதுல இந்த நாட்டில் ஜனநாயக நாட்டில் ஒரு குற்றம், அதுக்கு ஒரு தண்டனை அப்படின்னு இருக்கிறத நம்ம ஏற்கவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி என் தம்பி அனுபவிக்கிறார் சங்கர். இதுக்கு முன்னாடி நான் பேசுனதுக்கு தான் பல ஆண்டுகள் நான் உங்களுக்கு தெரியும் நிறைய காலங்கள் சிறையில் இருந்திருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோ 2009-10 அப்போ அதில் இவங்க தான் இந்த திராவிட இயக்க தலைவர்கள்லாம் தான் சேர்ந்து நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது மேடையில் பேசுனது. உன் கருத்தை நான் ஏற்கலை, எதிர்க்கிறேன். ஆனால் நீ சொல்கிற கருத்தை சுதந்திரமாக சொல்கிறதுக்கான உரிமையை நான் உயிரை கொடுத்தாது போராடி பெற்றுத்தருவேன்னு வால்டேர் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்ன மக்கள் பெருமக்கள் இவங்க தான். இப்போ நாங்கள் அந்த மாதிரி சுதந்திரமாக கருத்து சொல்லும்போது அதை அவங்க சகித்துக்கொள்ள முடியல. அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துன்னு நபிகள் நாயகம் எங்களுக்கு போதிச்சிருக்கிறாங்க. அந்த வழியில் தான் பாப்பா நாங்கள் செய்வோம். நீங்கள் வாயற்றவர்களுக்கு பேச முடியாத வாயற்றவனுக்காக பேசாதவனும் அடிமை தான். அடிமைனா என்ன? அந்த மாதிரி அடிமையாக இருக்க முடியல. எங்களுக்கு அநீதினு தெரியுது, அதை எதிர்த்து பேசணும். அதான் அவர் பேசுனதுக்கு ஒரு குற்றம். அவருக்கு குறிப்பாக இந்த தண்டனை அவருக்கு வந்து நீதிமன்றத்தை எதிர்த்து பேசிட்டாரு, அவமதிச்சிட்டாரு அப்படின்னு. ஐயா ஆடிட்டு கணக்காளர் குருமூர்த்தியை விட என் தம்பி சங்கர் பேசிட்டார் நினைக்கிறீங்க. நீங்கள் அவர் காணொலி இருக்கு, நான் வேணா உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் பயிரில் அனுப்புகிறேன். அரசியல்வாதிகள் இந்த நீதிபதிகள்லாம் அரசியல்வாதிகள் காலை பிடிச்சி காலில் விழுந்து கெஞ்சி கெதிரி தான் நீதிபதி பதவிக்கு வராங்கன்னு பேசணும். இதை விட நீதிமன்றத்தின் நீதிபதிகளை அவமதிப்பு இருக்கா அப்படி ஒரு பேசிட்டாரா? நீதிபதிகள் கேள்விக்கு அப்பாற்பட்டவர்னு எப்படி இருக்குது? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். இந்த இந்த நாட்டில் மக்கள் காசில் ஊதியம் வாங்குகிற சம்பளம் வாங்குகிற எல்லாருமே மக்களால் கேள்வி கேட்கப்படுறதுக்கு உரிமை இருக்குதுன்னு தான் அர்த்தம். அது அதானே ஜனநாயகம், அதானே மக்களாட்சி. பேசவே பேசாத, அதையும் பேசாதன்னு அப்படியே விண்ணுலகிலிருந்து ரெக்கையோடு இறங்கி வந்த தேவதூதர்களா நீங்கள்? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அது இப்போ நம்ம என்ன நீதிமன்றத்தை நோக்கி ஒரு கேள்வி. அப்போ மக்களின் வழக்கு வரும்போது, சாதாரண குடிகளின் வழக்கு வரும்போது எத்தனை ஆண்டுகள் அது இழுத்துட்டு செல்லப்படுது? நிலுவையில் எத்தனை லட்சம் வழக்குகள் இருக்குது நாடங்களும். ஆனால் ஒரு அரசியல் வழக்கு வரும்போது இந்த சின்னத்தவர் கொடுக்கலாமா வேணாமானா காலையில் திருப்பி சொல்கிறீங்க. இவரை இங்கே புதைக்கலாமா கூடாதானா காலையில் திருப்பி சொல்கிறீங்க. ராத்திரியோட ராத்திரியாக கதவை திறந்து தீர்ப்பு சொல்கிறீங்க. அப்படிலாம் நடக்குதுல்ல. அப்போ நீதிமன்றம் எப்படி இயங்குது? அங்கே நீதிமன்றம் இல்லை, தீர்ப்பு மன்றங்கள் தான் இருக்குது. அப்புறம் அவரை தண்டிக்கும் போது அந்த இடத்துல நாங்கள் வந்து மக்களுக்காக பேசுகிற ஒருத்தனை ஒரு சக ஒரு ஒரு மனிதனை வந்து எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அதுக்காக தான் நாங்கள் அவருக்கு முழுக்க ஆதரவாக நிற்கிறோம். தொடர்ச்சியாக எல்லா கட்சியும் விமர்சித்தாலும் உங்களையும் விமர்சிச்சிருக்காரு நாம் தமிழ் கட்சி. விமர்சனம்ங்க எங்கள் விமர்சனம்ங்கிறத நீங்கள் ஏற்க தெரியல, எதுக்கு இந்த இடத்துக்கு வாரீங்க? விமர்சனம் குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தள்ள கற்றுக்கொள்ளுங்கன்னா ஆபிரகாம் லிங்கன் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கான், என் தலைவன் எனக்கு சொல்லியிருக்கான். விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானே ஒழிய நம்மளை காயப்படுத்தும் கற்கள் அல்ல. வைரக்கற்களை விட்டிருந்தால் குனிந்து எடுப்போம், வெறும் கற்களை விட்டிருந்தால் தடுப்போம். அவ்வளோ இதில் போய் விமர்சனம்னா விமர்சனத்தை விமர்சனம்னு ஒரு வித பாராட்டு தானே. விமர்சிக்க வேண்டிய விமர்சிக்கிற உங்களை விமர்சிப்பார் அவர். என்னை விமர்சிக்கிறாருன்னா விமர்சிக்கிற இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அது பெருமை தானே. என் தம்பி என்னை விமர்சிக்கிறாங்கிறது பெருமை தானே. அதில் என்ன இருக்குது? எனக்கு ஒரு வழியும் இல்லை, ஒரு கோபமும் இல்லை, ஒரு வருத்தமும் இல்லை. எனக்கு விளையாடாமல் வேர்க்காமல் விளையாடவே முடியாது தம்பி. அதில் விமர்சனம் இல்லாத வளரவே முடியாது. விமர்சனங்களை நீங்கள் தாங்க முடியலன்னா விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாதே தான் உலக கோட்பாடு. இதுதான் உலக கோட்பாடு. அவதூறுகளை தாங்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. இதுதான் உலக தத்துவம். உலகம் புற இருக்க வென்றவன் கூட வரலாறு தான். இதில் போயிட்டு நீங்கள் இதை ஒரு குறையாக போயிட்டு அதிகாரத்தில் இருக்கிறனால டக்கு டக்குன்னு எங்களை தூக்கி தூக்கி குறவழியை நெரிச்சு போடுறீங்க. இப்போ இவ்வளோ காலம் முடக்கி போட்டிங்க, அவர் வேலையை தூக்கி வேலையை விட்டு தூக்கிட்டீங்க, இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்ன பண்ணுவார் இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமையான பழிவாங்கல்னு நீங்கள் தான் பார்க்கணும். எப்படி நடந்துக்கிறது பாருங்கள். அரசு கட்ட ஜனநாயகம் பேசுகிறாங்க. இதெல்லாம் திராவிட மாடலில் வருது. இதெல்லாம் ஒரு திராவிட மாடலில் வருது. அதனால் இதை சவுக்கு சங்கர் வந்து இன்றைக்கி தனி ஆளாக இருக்கலாம், அவருக்கு பின்னாடி இயக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் அவன் பக்கத்தில் இருக்கேன், எனக்கு பின்னாடி பெரிய இயக்கம் இருக்குது. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்யணும். இன்னி சும்மா டக்கு டக்குன்னு நான் என்னையும் இப்படித்தான் வேற மாதிரி பிடிச்சி பிடிச்சி உள்ள போட்டுக்கிட்டுதாக்க சிறு மீனாக இருக்கும்போது. அப்புறம் நான் பெருத்த மீனாக வரும்போது வலையவே கிழிச்சிருவானவொன்னே தொட பயப்படுறீங்க. அவர் பேசுனதை விட அதிகம் நான் பேசியிருக்கேன், என்ன ஏன் தோல்ல? நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் அவருக்கு எப்படி செயல்படணும்னு ஏதாவது அறிவுரை கூடி? ஒன்றும் இல்லை, அவனுக்கு எல்லாம் தெரியும். நான் ஒன்றே ஒன்றுன்னு சொல்கிறேன், எதுக்கும் அஞ்சிராத, பேசுறதை நிறுத்திடாத,
நம்ம மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கக்கூடாது. அஞ்சு விதம் அடிபணிவிதம் நம்ம பரம்பரைக்கே கிடையாது. இது எங்கள் கோட்பாடு. நாங்கள் நினைக்கிறத பேசுவோம், துணிஞ்சு பேசுவோம். இந்த வழக்கில் எத்தனை வழக்கு இது, என் மேலே எத்தனை வழக்கு இருக்கும்னு தெரியுமா தம்பி உங்களுக்கு? 125 வழக்கு இருக்கு. எல்லா மாவட்டத்திலையும் எல்லா நீதிமன்றத்திலையும் வழக்கு இருக்கிற ஒருத்தருக்கு நான் தான் இருக்கேன். எனக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் நக்கீரங்கோபால் இருக்கார், அவருக்கு 200, எனக்கு 125. இவங்க இறங்குறதுக்குள்ளே அதை நான் அதை தொட்டாலும் தொடலாம், சம்மன் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று கூட நெய்தல் படை அமைப்பேன்னு சொன்னதுக்காக எனக்கு வழக்கு போட்டு விட்டாங்க. அங்கே போய் நேர் நின்றுட்டு தான் வந்தேன். என்ன கச்சத்தீவை வந்து திருப்பி எடுன்னு சொல்கிற நான் வந்து பிரிவினைவாதி, கொடுத்தது கொடுத்ததான்னு சொல்கிறேன், நீ தேசியவாதியான்னு கேட்டேன்ட்டு என் மேலே ஒரு வழக்கு போட்டு அது ஒரு நாள் தங்கியிருந்து நேர் நின்றுட்டு மாவீரதனை முடிச்சுட்டு வந்தேன் சேலத்துலேருந்து. அது வழக்கைக்கு பார்த்து பயந்தால் விடியாது கிழக்கு தம்பி. இதெல்லாம் நாங்கள் அதுக்கெல்லாம் அஞ்சுறவங்க கிடையாது. துப்பாக்கி குண்டுக்கு நெஞ்சை காட்டி செத்த மரம்பறையில் வந்தவன் நாங்கள். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னத்தையோ ஒன்று பண்ணிட்டு போகிறீங்க, ஆடுறீங்க, அதிகாரம் இருக்குன்னு ஆடுங்க, ஒன்றும் இல்லை. அவருக்கு இந்த நீதிமன்றம்லாம் பிரச்சனை இல்லை, சீ ஸ்கொயர் தான் பிரச்சனை. அவர் பேசுனதில்ல, என் வீட்டுக்கு வர வழியில் பார்த்துருப்பீங்க எத்தனை பலம் இருக்குது. இங்கே கூட கடற்கரை கூட சீ ஸ்கொயர். அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, நீ ஓட்டை கொடுத்து ஒரு ஓட்டா, நோட்டை கொடுத்து ஒரு ஓட்டா வாங்குறத விட மொத்தமாக நோட்டை கொடுத்து நாட்டையே வாங்கிட்டோம்னா நாடே நம்மளாட ஆகிடும். அதுதான் அவங்க கணக்கு. அதை எதிர்க்காமல் எப்படி இருக்க முடியும் ஒரு 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 இந்த நாட்டின் குடிமகன்? அதனால் அது சண்டை செய்கிறாரு, அவர் சொல்கிறாரு. அதில் எனக்கு அந்த கருத்தில் நானும் பேசுகிறேன், அவரும் பேசுகிறாரு. நான் அவர் பேசினவரை அவர் தூக்கி உள்ள வச்சிட்டிங்க, என்னை தொட முடியல. அப்போ என் கருத்தை தான் நான் பேசி உள்ள போயிருக்கேன். அதனால தான் நான் என் தம்பிக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், ஆதரவாக இருக்கேன். நீ பாப்பா ரெடி பார்ப்போம், அதில் ஒன்றும் இல்லை. இப்போவும் அவனுக்கு என்ன சொல்கிறேன்னா, பேசுகிறத நிறுத்திடுறா, என்னை கூட விமர்சிக்காமல் பேசு, பேசு, பேசுகிறத நிறுத்தக்கூடாது. அது வந்து இந்த நாட்டில் கருத்தியல் புரட்சி ஒன்று தான் இருக்குது. கருவி ஏந்திய புரட்சியை செய்ய முடியாது, எங்கள் அண்ணனை போல செய்ய முடியாது, சுபாஷை போல செய்ய முடியாது. இன்றைக்கி கருத்தியல் புரட்சி ஒன்று தான், ஆயுதம் ஏந்திய புரட்சி இல்லை, அறிவு புரட்சி தான், அறிவாயுத புரட்சி தான் இருக்குது. முத்துக்குமார் சொன்ன மாதிரி அந்த புரட்சியை நிப்பாட்டிட்டிங்கன்னா, இவன் பேசலை, நீ பேசுவியா? அவர் வேறு பேசுவாரா? வேறு பேசுவாரா? நாங்கள்லாம் பேசலை. யார் தான் என் மக்களுக்காக பேசுவா? வேறு யாராவது வருவாங்களா? அதிகாரத்தை எதிர்க்க துணிவற்றவர்கள் அடிமை எப்படி உருவாகிறான் தம்பி? அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்து கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்து கொள்கிறவன் அடிமை ஆகிறான். நாங்கள் அடிமையாக இருக்க விரும்பலை, அவ்வளோதான். எளிய கோட்பாடு இதுதான். அதனால் நாங்கள் அநீதியை எதிர்க்கோம், அநீதின்னு தெரியுது, அதனால் சண்டை செய்கிறோம். சண்டைனா கம்பெடுத்து அடிக்கிறது அப்படி பண்ணல, கருத்தியல் சண்டையும் சண்டை தான். அதனால் அது அதனால் சங்கர் ஒரு தனி மனிதன்னு நீங்கள் யாரும் கருதிடக்கூடாது. அவங்க ஒரு மாபெரும் இயக்கம், அவனுக்கு பின்னாடி தமிழ் சமூகம் நிற்கிது. அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு அரசுகள் வேலை செய்யணும். நான் கூட இவ்வளோ சீக்கிரம் வந்துடுவார்னு நினைக்கல, பேசினேன். 15 அண்ணன் கணக்கில்லாத நான் எவ்வளோ நாள் நாங்கள் சொல்கிறோமோ அவ்வளோ நாள் கையெழுத்து போடணும், கட்டாய கழுத்து. நான் தான் தெரியுமா, என் ஆட்டோகிராஃபை ரொம்ப அரசு விரும்பும், அடிக்கடி நான் போட்டிருக்கேன், ஒரு தெரியும் நிறையலாம் போட்டிருக்கேன். இப்போ சங்கரோட ஆட்டோகிராஃபை விரும்புது இந்த அரசு. அதில் அவர் கையெழுத்து போடணும், என்ன விடுவாங்கன்னு நான் சொன்னேன், நம்ம இரு அப்புறம் 15 நாள் போடு, அப்புறம் நம்ம மறுபடி போட்டு அதை தளர்த்தி விடுங்கன்னு வழக்கு போடலான்னு சொன்னேன். அதுக்குள்ளே இது தளர்ந்துருச்சு, அதில் எனக்கு மகிழ்ச்சி தான். அது சரி, வேறு ஏதாவது கேளுங்க. பிறந்தநாள் வந்தால் தான் நலத்திட்டம் செய்வீங்களே, பிறந்தநாள் வந்தால் தான் எங்களுக்கு உதவி செய்வீங்க, அப்படித்தானே? சரி, அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த ஜூனியர் உடனுக்குலாம் நீங்கள் கொடுத்த விளம்பர காசு வந்துட்டு நீங்கள் செஞ்ச உதவிக்கு உதவி காசு எவ்வளோ? எஸ் 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 எஃப் ஐயா 18 பக்கமோ என்னமோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து 18 கோடி, ஒரு பக்கத்துக்கு 1 கோடி. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஜூனியர் உடன் புத்தகத்தையே வாங்கிட்டீங்க, என்னடா அப்படி நீங்கள் புத்தன் பூலையை பிறந்துட்டீங்க நீங்கள் இந்த நாட்டில்? ஏய், உங்களால் என்னடா நடந்துருச்சு, இந்த பூமியில் பெரிய பாரதல் வந்துருச்சு, என்ன நடந்துருச்சு சொல்லுங்கள். நீங்கள் என்ன என்ன இந்த பூமியில் பிறந்ததுனால என்ன என்ன நபிகள் நாயகம், நீ இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்ன இது இல்லை, என்ன இது? நான் ஆதரிப்பேன் அந்த இடத்துல நான் வேட்பாளர் விளக்கிக்கிட்டு என் தம்பி ஆதரித்து விவசாய சின்னத்துலேயும் நிற்க வைப்பேன். இல்லை, அவன் சுயேச்சையாக நிற்கிறான், நில்றான், நான் வேற ஆள் வேட்பாளரே போடலை, நான் போட்டி உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் வந்து வேலை செய்கிறேன்டான்னு செய்வேன். இப்போ எப்படி இருக்கு ஊட்டணியா? இதெல்லாம் இல்லைங்க, எனக்கு நிறைய சொத்து இருக்கு, அவனுக்கு ஒன்றும் இல்லை. இந்த டப்பா தேக்கர்னு எழுதி வச்சா அது என்ன, அதுக்கு பேர் என்ன? பாசன் தான். அது கூட்டணியெலாம் ஒன்றும் கிடையாது.
அதனால் எனக்கிட்ட இடம் இருக்குது, எனக்கு 234 தொகுதி என் தொகுதி இருக்குது. அதில் அவன் நிற்கிறான்னா அவன் அவன் ஒரு போராட்டக்காரன், ஒரு போராட்டக்காரனை முன்னிறுத்தி சண்டை செய்கிறதுல எனக்கு பெருமை தான்.